ஜனங்கள் எல்லோரும் தலைவனை மாற்றினார்கள், ஆனால் தேவன் மாத்திரம் தன் தாசனை மாற்றவே இல்லை. அவன் ஆயிரம் இருக்கட்டும் தான், சிம்சோனை தான் பயன்படுத்துவேன், சாகிற வரைக்கும் பயன்படுத்துவேன்டா, பயன்படுத்துவேன்டா. இதுக்கு பேர் தான் உக்கிரமான வைராக்கியம். அந்த வைராக்கியத்துக்கு முன்னாடி உங்க பலவீனங்கள் சுட்டரிக்கப்படும், சுட்டரிக்கும். கசப்போடும் வைராக்கியத்தோடும் எதிரிகளை இணைத்து பார்க்காதிருங்கள், இனிப்போடும் கரும்போடும் இணைத்து பாருங்கள். அதுதான் வந்து வந்து சுவாரஸ்யமானது. அவங்கள வந்து அப்படி பாருங்க, அவர்கள் இல்லாவிட்டால் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் வந்தால் சார் பல்ப் எரியும். நீங்கள் பாசிட்டிவாகவே இருந்த எதுக்கு ஒரு பல்ப் எரியற கூட ஒரு நெகட்டிவ் தேவை. அந்த மாதிரி நெகட்டிவ் உங்கள் லைஃப்பில் வந்து வெளியிலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் உங்களை அழகுபடுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வைராக்கியம் கொண்டிருக்கிறாராம், யோனாட்ட வைராக்கியம் கொண்டார். என்ன அவனைத்தான் நான் பயன்படுத்துவேன். புரிந்து கொள்ளுங்கள், சிம்சோன் மீது வைராக்கியம் பாராட்டியிருக்கிறார். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், சிம்சோன் தப்பு பண்ணின போது சிம்சோனுடைய மாமனார் மருமகனே மாற்றிட்டார். ஒன்றரை மாதம் கேப்புக்கு போயிட்டு வரான், வேற ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஏ நீ யாரான்னு கேட்டா, நான் வந்து அது அந்த ஒரு வீட்டில் கல்யாண வீட்டில் கேட்டேன், நீங்கள் பொண்ணு வீடா பொண்ணு வீட்டுக்காரா மாப்பிள்ளை வீட்டுக்காரான்னு. சொன்ன பொண்ணோட பழைய வீட்டுக்கார அப்படின்னா எங்கள் பழைய நண்பர்கள்லாம் என்ன செய்யணும்னா, அப்படியே வெளியூர் போயிட்டு கொடுத்து கல்யாணம் இருந்தால் அப்படியே உள்ளே என்ட்ராயிடுறது. அப்படியே மதியம் இங்கே வாங்க சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு உள்ளே போன ஒரு வீட்டில் கல்யாணத்தில் நுழைஞ்சி சாப்பிட போயிடுவேன். நீங்கள் அப்படின்னா, நான் பொண்ணு விடுனேன். ஏ மாப்பிள்ளை தான், பொண்ணு விடுதான் சொன்னேன். இது சடங்கு விடுன்ட்டேன். நீ என்ன பொண்ணு விடுன்ற மாப்பிள்ளை விடுன்ற, இது சடங்கு விடா, பரவாயில்ல வர்றது வந்துட்டீங்க உட்காந்து சாப்பிடு. இல்லை மகாலை புக் பண்ண வந்தோம் அடுத்த கல்யாணத்துக்கு, பரவாயில்ல அவன் சாப்பிடு. அந்த மாதிரி மாமனார் வந்து மருமனை மாற்றிட்டாருங்க. இவன் போகிறேன் வேற ஒருத்தனை டக்குன்னு கல்யாணம். மனைவி கணவனை மாற்றிட்டான், சிம்சோனின் மனைவி கணவனை மாற்றிட்டான். ஜனங்கள் எல்லோரும் தலைவனை மாற்றினார்கள், ஆனால் தேவன் மாத்திரம் தன் தாசனை மாற்றவே இல்லை. அவன் ஆயிரம் இருக்கட்டும் தான், சிம்சோனை தான் நான் பயன்படுத்துவேன், சாகிற வரைக்கும் பயன்படுத்துவேன்டா, பயன்படுத்துவேன்டா. இதுக்கு பேர் தான் உக்கிரமான வைராக்கியம். அந்த வைராக்கியத்துக்கு முன்னாடி உங்க பலவீனங்கள் சுட்டரிக்கப்பட்டுரும், சுட்டரிக்கப்பட்டுரும். என்ன வேணாலும் கேளு, அதை நான் உனக்கு கொடுக்குறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எதை வேண்டாலும் கேளு, நான் அதை கொடுத்துட்றேன். மணந்தால் மகாதேவி தான், இல்லையே மரணதேவினா. வைராக்கியம், வைராக்கியத்தோட கேரக்டரை பாருங்க. அந்த கேரக்டர் ஒன்றை குறிவைத்தால் அதைத்தான் செய்யும். ஏன் சார் இவ்வளவு பெரிய தேவன் உங்களை அழைச்சிருக்காரு? சில்லறைகள் எல்லாம் சேர்ந்து உங்களை கல்லறை கட்ட முடியுமா? முடியாது சார். இது அதுக்கும் மேலே எல்லாம் சொல்லுங்க. இது மனிதன் புரிந்து கொள்வதற்கு, இது மனித அன்பு கிடையாது. அதையெல்லாம் தாண்டி பியாண்ட் தட் உக்கிர கோபம் கொண்டார் கர்த்தர், வைராக்கியம் கொண்டார். உன்னை பரிசுத்த நகரமாய் மாற்றுவேன், இதை சபதம் எடுத்தாராம். கல்லான் இருதயம்தான் சார் மேட்ரு, கல்லான இருதயத்தை எடுப்பண்டா, சதையான இருதயத்தை பொறுத்துவேன். அவர்கள் என் வழியில் நடப்பார்கள், அவர்கள் என் பிள்ளைகளாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். கையை தட்டே. அந்த வைராக்கியம் தான் இன்னைக்கு எனக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த வைராக்கியம் தான் உங்களை மாத்திக்கிட்டே இருக்கு. அந்த வைராக்கியம் நம்ம எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்கு. ஆமே நாமே நாமே நாமே.